வணக்கம் மாணவர்களே, நான் டி வெங்கடேஷ்குமார், பிஜி டீச்சர் இன் பாட்னி, விக்டோரியா மெமோரியல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் பாய்ஸ், பெரியகுளம், தேனி டிஸ்ட்ரிக்ட். மொபைல் நம்பர் 9894925711 and 81. மை இமெயில் ஐடி வெங்கடேஷ்குமார் 1974@gmail.com. இதை போன்ற தாவரங்கள் மற்றும் விலங்கியல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க tvkbiology@blogspot.in என்ற வெப்சைட்டுக்கு சென்று இதை போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். மாணவர்களே, ஆஞ்சியோஸ்பம் தாவரத்தினுடைய வாழ்க்கை சுழற்சியில் கருவில் படத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது எம்பிரியாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பமில் நம்ம பார்க்குறோம். அதனுடைய வாழ்க்கை வட்டத்தில் முதல் கட்டமாக மெகாஸ்போரோஜெனிசிஸ், மெகாஸ்போரோஜெனிசிஸ் என்றால் டெவலப்மெண்ட் ஆஃப் ஓவியூல், அதாவது ஒரு சூலகத்தில் உள்ள சூழ் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது, தோன்றுகிறது என்பதை பற்றி பார்க்குறோம். மெகாஸ்போரோஜெனிசிஸ் இது ஆல்ரெடி நம்ம வந்து விரிவாக பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து வேகமாக பார்த்துடலாம். மெகாஸ்போரோஜெனிசிஸ் என்பது சூலகத்தில் இருக்கின்ற சூழ்பகுதியில் இருக்கின்ற இந்த சூழலில் பாருங்கள், ரெண்டு இன்டெக்மெண்ட்ஸ் இருக்குது. இன்டெக்மெண்ட்ஸ்னாக்க சூழ் உரைகள், வெளியுறை உள்ளுரை, வெளியுறை உள்ளுரை உள்ளது. இது வந்து சூழலில் இருக்கின்ற எபிடெர்மீஸ், புறத்தோல் உள்ளது. இது வேறுபாடற்ற திசு, சரிங்களா? நியூசெல்லஸ் என்று சொல்லக்கூடிய வேறுபாடற்ற திசு. இதில் ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு செல்லானது ஆர்கிஸ்போரியல் செல்லாக மாறுகிறது. இது ஆக்கு திசுவாக மாறுகிறது. இதுதான் என்ன வகையான கருப்பையை உண்டாக்குகின்ற செல், சரிங்களா? கருப்பையை உண்டாக்கின்ற செல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஓவியில் பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, இந்த ஒரு செல்லு தான் ஆர்கிஸ்போரியல் செல்லானது இரண்டு செல்லாக, சரிங்களா, பெரிக்ளைனல் டிவிஷன். பெரிக்ளைனல் டிவிஷனாக்க வெளிப்பக்கமாகவும் உள்பக்கமாக செல் பிரிதல் அடைகிறது. இந்த வெளிப்பக்கமாக இருக்கின்ற இந்த செல்லுக்கு என்ன சொல்றோம், பிரைமரி பரைட்டல் செல், முதலாம் நிலை சுவர் தோற்றுவி செல்களாக மாறுகிறது. பிரைமரி பரைட்டல் செல்ஸ். உள்பக்கமாக இருக்கின்ற இந்த செல்லுக்கு என்ன சொல்றோம், மெகாஸ்போர் மதர் செல்லாக மாறுகிறது. மெகாஸ்போர் தாய் செல்லை உருவாக்குகிறது. அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, இந்த பிரைமரி பரைட்டல் லேயர்ஸ், பிரைமரி பரைட்டல் செல்ஸ் என்ன, பரைட்டல் அடுக்கு, பரைட்டல்னாக்க அடுக்குகளை உண்டாக்குறது, சுவர் அடுக்குகளை உருவாக்குறது, அதாவது சூளுடைய சுவர் அடுக்குகளை உருவாக்குறது, சரிங்களா? அந்த மெகாஸ்போர் தாய் செல்லானது, மெகாஸ்போர் தாய் செல்லானது இருமைய நிலையில் இருக்கின்ற மெகாஸ்போர் தாய் செல்லானது மியாசிஸ் செல் பகுப்பு அடைந்து, அதாவது இது இருமைய நிலையில் உள்ளது, இது ஒரு இனப்பெருக்க செல், மியாசிஸ் செல் பகுப்பு அடைந்து நான்கு செல்களை உருவாக்குறது, ஒரு நீள் வரிசையில் அமைந்திருக்கின்ற நான்கு செல்களை உருவாக்குறது. இது என்ன சொல்றோம்னாக்க மெகாஸ்போர்ஸ். இது மெகாஸ்போர் தாய் செல், மியாசி செல் பகுப்பு அல்லது குன்றல் பகுப்படைந்து என்ன மாறுதுனாக்க டெட்ராட், அப்ப மெகாஸ்போர்ஸ் ஒரே நீள் வரிசையில் அமைந்திருக்கின்ற நான்கு செல்களை உருவாக்குறது, சரிங்களா? அப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்க இது இருமய நிலை, மியாசி செல் பகுப்பு குன்றல் பகுப்பு அடைந்து ஒருமய நிலையில் இருக்கின்ற மெகாஸ்போராக மாறுகிறது, சரிங்களா? மெகாஸ்போர் அதாவது இது ஸ்போரோஃபைட், இது கேமிடோஃபைட், சரிங்களா? ஸ்போரோஃபைட் கேமிடோஃபைட்டாக மாறுகிறது, சரிங்களா? அடுத்த ஸ்டேஜில் பாருங்க, இந்த மைக்ரோஃபைல் முனையில் இருக்கின்ற இந்த மூன்று செல்கள் என்னதுனாக்க டிநேச்சர் ஆகுது. டிநேச்சர்னது அழிந்து விடுகிறது அல்லது சிதைந்து விடுகிறது. ஆனால் சலாசா சூழலினுடைய கீழ்ப்பக்கமாக இருக்கின்ற இந்த சலாசா முனையில் இருக்கின்ற ஒரு செல் மட்டும் என்னன்னாக்க செயல்படும் மெகாஸ்போராக உள்ளது, செயல்படும் மெகாஸ்போராக உள்ளது. இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அடுத்தது போலாம். அடுத்தது த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் கேமிடோஃபைட். ஒரு பெண் கேமிடோஃபைட் அல்லது பெண் கேமிடோஃபைட் எவ்வாறு வளர்கிறது, தோன்றுகிறதுன்னு பார்க்குறோம். இது பாலிகோனம் வகை, மோனோஸ்போரிக் 8 நியூக்ளியேட்டட் நார்மல் டைப், மோனோஸ்போரிக் 8 நியூக்ளியேட்டட் நார்மல் டைப் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்லிலிருந்து உண்டாகிறது. கருப்பையானது ஒரு செல்லிலிருந்து உருவாகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நான்கு செல்கள் மைக்ரோஃபைல் நிலையில் இருக்கின்ற, மைக்ரோஃபைல் முனையில் இருக்கின்ற நான்கு மூன்று செல்கள் அழிந்து விடுகிறது. டிநேச்சர் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ். ஒரே ஒரு செயல்படுகின்ற மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர் உள்ளது, அது மைட்டாசிஸ் செல் பகுப்படைந்து, சரிங்களா, மைட்டாசிஸ் செல் பகுப்படைந்து இரண்டு உட்கருக்களை உண்டாகிறது, 2 நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ். அடுத்தது மற்றொரு மைட்டாட்டிக் மைட்டாசிஸ் செல் பகுப்படைந்து இரண்டு உட்கரு உள்ளது, நான்கு உட்கருவாக மாறுகிறது, சரிங்களா? ரெண்டு நாளாக மாறுது. அடுத்தது மைட்டாசிஸ் மூன்றாவது படுப்பயிருந்து நான்கு உட்கருக்குள்ள எட்டாக மாறுகிறது,
நான்கு எட்டாக மாறும். மைட்டாசிஸ் என்பது என்ன? ஒரு செல் ரெண்டு செல்லாக பிரியும். மியாசிஸ் என்பது ஒரு செல் நான்கு செல்லாக பிரியும். அப்போ எட்டு நியூக்ளியஸாக மாறுது. இந்த எட்டு நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னாக்க மூன்று மேல் பக்கமாக, அதாவது மைக்ரோஃபைல் நினைக்கு செல்கிறது, மீதி மூன்று சலாசா முனைக்கு வந்து விடுகிறது. இந்த சலாசா முனையிலிருந்து ஒரு உட்கருவானது மையத்தை நோக்கி செல்கிறது, இந்த மைக்ரோஃபைலில் இருக்கின்ற ஒரு உட்கரு மையத்தை நோக்கி வருகிறது. அப்போ மேல் பக்கமாக மூன்று, கீழ்பக்கமாக மூன்று, மையத்தில் இரண்டு உள்ளது. இதுதான் இந்த நிலை. இதுதான் கருப்பை, வளர்ச்சி அடைந்த ஒரு கருப்பை, கேமிட்டோஃபைட். தட் இஸ் அ ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அல்லது பெண் கேமிட்டோஃபைட் என்று சொல்லக்கூடிய பெண் கேமிட்ல என்னென்ன இருக்கு பாருங்க. இது ஒரு கருப்பை, வளர்ச்சி அடைந்த கருப்பை, பாலிகோணம் வகை. பாலிகோணம் வகையில பார்த்தீங்கன்னாக்க மேல் பக்கமாக மைக்ரோஃபைல இருக்கின்ற மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னாக்க மூன்று செல்கள் உள்ளதா? இது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல், மூன்று செல்கள் உள்ளது. இந்த மூன்று செல்களில் பார்த்தீங்கன்னாக்க இது என்ன சொல்றனாக்க ரெண்டு பக்கமா இருக்கிற இந்த செல், இது நடு மையத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய அளவில் இருக்கின்ற செல், முட்டை செல். தட் இஸ் எக் செல், அண்ட செல்னு சொல்றது, அண்ட செல். இந்த அண்ட செல்லை அருகாமையில் இருக்கின்ற இரண்டு செல்களுக்கு என்ன சொல்றாக்க சைனர்ஜிட்ஸ் அல்லது துணை செல்கள், துணை செல்கள்னு சொல்றோம். அப்போ ஒரு அண்ட செல் இரண்டு சைனர்ஜிட்ஸ், இது ரெண்டும் மூன்றும் சேர்ந்த இந்த செல்களுக்கு தான் என்ன சொல்றாக்க அண்ட சாதனம். தட் இஸ் எக் அப்பாரட்டஸ். ஒன் எக் செல், டூ சைனர்ஜிட்ஸ். இட் இஸ் டோட்டலி கால் எக் அப்பாரட்டஸ். That is a egg apparatus. சரி, இந்த கீழ்பக்கமாக சலாசா முனையில் இருக்கின்ற இந்த செல்கள், கீழ்பக்கமாக சலாசா முனையில் இருக்கின்ற இந்த செல்களுக்கு என்ன சொல்றாக்க ஆன்டிபோடல் செல்ஸ், ஆன்டிபோடல் செல்ஸ் சொல்றோம். மூன்று செல்கள் உள்ளது. இங்கிருந்து ஒரு செல் போயிருக்கு இல்லைங்களா, நியூக்ளியஸ் போயிருக்கு, இங்கிருந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து, இது இரண்டும் இணைந்து ஒரே செல்லாக உள்ளது. ஆனால் இரண்டு உட்கருக்களை பெற்றுள்ளது, ஒரு செல் இது. இதுக்கு பேர் என்ன சொல்றாக்க இரண்டாம் நிலை உட்கருக்கள், இரண்டாம் நிலை உட்கரு. தட் இஸ் அ செகண்டரி நியூக்ளியஸ், செகண்டரி நியூக்ளியஸ். தட் இஸ் அ போலார் நியூக்ளியை ஆர் சென்ட்ரல் நியூக்ளியஸ், மைய நியூக்ளியஸ் சொல்றோம், மைய செல்கள். அப்போ ஒரு வளர்ச்சியடைந்த பாலிகோணம் வகையான கேமிட்டோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பையில எத்தனை செல்கள் உள்ளதுன்னு பாருங்க. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு. ஏழு செல்கள் உள்ளது, ஏழு செல்கள் உள்ளது, ஏழு செல்கள் உள்ளதா? ஆனால் உட்கருக்கள் பாருங்க, ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. எட்டு உட்கருக்கள் உள்ளது. இது இந்த கருப்பையில் பார்த்தீங்கன்னா பாலிகோணம் வகையான கருப்பையில் பார்த்தீங்கன்னாக்க கருப்பையில் பாலிகோணம் டைப் ஆஃப் எம்பிரியோ சாக் ஹஸ் த்ரீ செவன் செல்ஸ். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், 5, 6, 7, 7 cells, 8 nucleus, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8 nucleus, this is a embryo sac, polygonum type of embryo sac as, இது முக்கியமான நாம் வச்சுக்கோங்க, 7 cellகள், 8 nucleus உள்ளது, நாம் வச்சுக்கிறீர்களா, சரி, இதுக்கு என்ன சொல்லுனாக்க, அண்ட சாதனம், சரி, அடுத்தது போலாங்களா, அடுத்தது பாருங்க, ஓவியூல் ஆர் மெகாஸ்போராஞ்சியம், ஓவியூல் ஆர் மெகாஸ்போரியம். தட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் ஆர் மெகாஸ்போராஞ்சியம், அதாவது சூல் அல்லது மெகாஸ்போராஞ்சியம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பாலிகோணம் டைப், பாலிகோணம் டைப், சரிங்களா, பாலிகோணம் வகையினுடைய சூளுடைய நீள்வெட்டு தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ எல்எஸ் ஆஃப் மெச்சூர் ஓவியூல் பாலிகோணம். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் ஆர் மெகாஸ்போராஞ்சியத்துடைய அமைப்பு பாருங்க, அமைப்பு பார்க்குறீங்களா, பாருங்க என்னென்ன இருக்கு பாருங்க. முதல்ல இந்த சூளுடைய திறப்புக்கு என்ன சொல்றோம், மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்றோம். இந்த சூளுடைய திறப்புக்கு, சூளுடைய திறப்பு அல்லது நுனியில் இருக்கு என்ன பேருனாக்க மைக்ரோஃபைல், சூள் துளைன்னு சொல்றோம். இது நியூசெல்லஸ், நியூ இந்த ப்ளூ கலராக இருக்கு இல்லைங்களா, நியூசெல்லஸ். நம்ம வித்தியாசப்படுத்துறதுக்காக கலர் அடிச்சிருக்கோம், இந்த மாதிரிலாம் கலர்லாம் இருக்காது, நம்ம வித்தியாசப்படுத்திக்கிறதுக்கு கலர் அடிச்சிருக்கோம், சரிங்களா. நியூசெல்லஸ் திஷு, நியூசெல்லஸ் திஷு, இந்த நியூசெல்லஸ் திஷுவுடைய பீக், பீக் என்னன்னா நுனி. நியூசெல்லஸ் திஷு
வேறுபாட்டற்ற பாரன்கைமா செல்களால் ஆனது நியூசெலஸ் திஷு. இது கருப்பை. இந்த சூழல பாருங்க, ரெண்டு சுவர் உள்ளது. இது வெளிச்சுவர், இது உள் சுவர். ரெண்டு சுவர் உள்ளதா? அவுட்டர் இன்டெக்மெண்ட்ஸ், வெளி உரை. அவுட்டர் இன்டெக்மெண்ட்ஸ், திஸ் இன்னர் இன்டெக்மெண்ட்ஸ், உள்ளுரை. அவுட்டர் இன்டெக்மெண்ட்ஸ், இன்னர் இன்டெக்மெண்ட்ஸ், சரிங்களா? முதல்ல இது சொல்லணும், அவுட்டர் இன்டெக்மெண்ட்ஸ், இன்னர் இன்டெக்மெண்ட்ஸ், மைக்ரோஃபைல். இது இஸ் எ நியூக்ளியர் பீக், நியூசெல்லஸ். நியூக்ளியர் பீக், நியூசெல்லஸ். இந்த சூளுடைய காம்பு, இந்த சூளுடைய காம்பு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேரு பியூனிக்கல். சூல் காம்பு, பியூனிக்கல் சொல்றோம், சூல் காம்பு. இதுக்கு ஹேலம் சொல்றோம். இந்த சூல் துளை, சூளுடைய காம்பின் வழியாக வருகின்ற இந்த வாஸ்குலர் திசு, வாஸ்குலர் திசு அல்லது வாஸ்குலர் கடத்து திசுவுக்கு பேர் என்ன? ஹைலம் அப்படின்னு சொல்றோம், ஹைலம். இந்த சூழலில் ஒரு முனை, இந்த திறப்புக்கு பேர் என்ன சொல்றனாக்க? மைக்ரோஃபைல். மற்றொரு முனைக்கு என்ன பேருனாக்க? சலாசா. பாருங்க, இந்த முனைக்கு வந்து என்ன சொல்றனாக்க? மைக்ரோஃபைல். இந்த முனைக்கு சலாசா. ரெண்டு முனை இருக்குங்களா சூழல்ல, மேல இருக்கிறது மைக்ரோஃபைல், கீழே இருக்கிறது சலாசா. எப்பவுமே ரெண்டு முனை இருக்கும். இப்ப நம்ம கருப்பை போலாம். கருப்பை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கருப்பையில பாத்தீங்கனாக்க, இந்த மேல இருக்கிறது என்ன சொல்றனாக்க? அண்ட சாதனம், எக் அப்பாரட்டஸ். அண்ட சாதனம், எக் அப்பாரட்டஸ் சொல்றோம். இங்க இருக்கிறது என்ன சொல்றோம்? அண்ட சாதனம். அண்ட சாதனத்தில் என்ன இருக்கு? ஒரு அண்டம் உள்ளது, எக். எக் அப்பாரட்டஸ், ஒரு எக். டூ சைனர்ஜிட்ஸ், ரெண்டு சைனர்ஜிட்டுகள் உள்ளது, இரண்டு சைனர்ஜிட்ஸ் உள்ளது. இந்த மூணு சேர்ந்ததான் அண்ட சாதனம், அண்ட சாதனம் சொல்றோம். இந்த மையத்தில் இருக்கின்ற இந்த செல்லுக்கு என்ன பண்ணாக்க? சென்ட்ரல் செல் வித் போலார் நியூக்ளியை. சென்ட்ரல் செல், மைய செல், மற்றும் துருவ நியூக்ளியஸ்கள் உள்ளது. துருவ நியூக்ளியஸ், இரண்டாம் நிலை செல் சொல்றோம். இட் இஸ் அ செகண்டரி நியூக்ளியஸ், செகண்டரி செல்ஸ் ஆர் போலார் செல்ஸ், போலார் நியூக்ளியஸ் சொல்றோம். இங்க கீழே இருக்கிறது என்ன சொல்றாக்க? ஆன்டிபோடல் செல்கள், ஆன்டிபோடல் செல்கள். இதனுடைய குறிப்பிட்ட பணி இல்லை. ஆன்டிபோடல் செல்கள் கருவுற்ற பின்பு இந்த செல்கள்லாம் அழிந்து விடுகிறது. எது? இந்த சைனர்ஜிட்ஸ். இது துணை செல்கள், சைனர்ஜிட்ஸ் துணை செல்கள், அக்சசரி செல்ஸ். இந்த ஆன்டிபோடல் செல்ஸ் இதெல்லாம் அழிந்து விடும். இதுதான் வந்து என்ன சொல்றனாக்க? ஒரு வளர்ச்சியடைந்த, வளர்ச்சியடைந்த சூல் அல்லது மெகாஸ்போராஞ்சியத்தினுடைய அமைப்பு, சரிங்களா? மெகாஸ்போராஞ்சியத்துடைய அமைப்பு. அடுத்தது போலமா மாணவர்களே, நம்மளுடைய 11ஆம் வகுப்பு தாவரில் பகுதியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பகுதி சூல்களுடைய வகைகள். சூல்களுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஓவியூல். இந்த டைப்ஸ் ஆஃப் ஓவியூல், அதாவது சூல்களுடைய வகைகள், அவர் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ், இந்த சூல்களுடைய வகைகள் பாருங்க. மொத்தம் நம்ம வந்து ஆறு வகை பார்க்குறோம். ஆறு வகை பார்க்குறீங்களா? இப்போ ஒவ்வொரு வகையாக பார்க்கலாமா? சரி. இந்த சூழலுடைய வகை எதை வச்சு சொல்றனாக்க? மைக்ரோஃபைல் மற்றும் சலாசா அமைந்திருக்கின்ற விதத்தை பொறுத்து. மைக்ரோஃபைலும் சலாசாவும் சூழ்களில் எவ்வாறு உள்ளது அப்படின்னு பார்க்குறோம். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, வகையாக பிரிச்சிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன சொல்றனாக்க? ஆர்த்தோட்ரோபஸ், ஆர்த்தோட்ரோபஸ், ஏட்ரோபஸ் ஆர் ஆர்த்தோட்ரோபஸ். தமிழில் அதே தான், ஆர்த்தோட்ரோபஸ். இதில் பாருங்க, மற்ற பகுதியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இது சூழ் உரைகள், வெளி உரை, உள்ளு உரை, கருப்பை, நியூசெலஸ்திசு, சலாசா, இது மைக்ரோஃபைல். இப்போ ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சூழ் துளையும் சலாசாவும். எப்படி உள்ளது பாருங்க? இந்த சூழ் துளையும் சலாசாவும் ஒரே நேர்கோட்டில் உள்ளது. நேர்கோட்டில் இருக்கா? இதுக்கு பேர் என்ன சொல்றனாக்க? சூழ் துளையும், சூழ் துளையும் சலாசாவும், சூழ் துளையும் அதாவது மைக்ரோஃபைலும் இந்த சலாசாவும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் இதுக்கு என்ன சொல்றோம்? ஆர்த்தோட்ரோபஸ், ஆர்த்தோட்ரோபஸ் சொல்றோம், ஆர்த்தோட்ரோபஸ். அடுத்து பாருங்க, அனாட்ரோபஸ், அனாட்ரோபஸ். இந்த சூழ் துளையும் மைக்ரோஃபைல் என்றும் சலாசாவும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கு, ஆனாக்க தலைகீழாக உள்ளது. இது நேர்நிலை,
நேர்நிலை சூழ். எடுத்துக்காட்டு வந்து பாலிகோணம், நேர்நிலை சூழ் பாலிகோணம். இங்கிலீஷ் வந்து ஏட்ரோபஸ் ஆர் ஆர்த்தோட்ரோபஸ், பொதுவாக ஆர்த்தோட்ரோபஸ் சொல்லுவோம், நேர்நிலை சூழ். இங்க பாருங்க, இது அனாட்ரோபஸ் அல்லது தலைகீழ் சூழ், அதாவது சூழ் காம்பும் மைக்ரோஃபைலும் அருகருகே உள்ளது. பாருங்க, மைக்ரோஃபைலும் இந்த சூழ் காம்பும் அருகருகே உள்ளது. தலைகீழ் சூழ், தலைகீழ் சூழ். இது எதில் இருக்குனாக்க, அள்ளி ஒட்டிய மலர்கள் என்று சொல்லக்கூடிய கேமோபெட்டலே, கேமோபெட்டலே அதாவது நம்ம பெந்தமூக்கர் வகைப்பட்டின்படி கேமோபெட்டலே அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கேமோபெட்டலே அள்ளி ஒட்டிய மகர்கள் மலர்கள் கொண்டிருக்கின்ற கேமோபெட்டலே வகையைச் சேர்ந்த வகுப்பைச் சேர்ந்த தாவரங்கள், கேமோபெட்டலே வகுப்பைச் சேர்ந்த தாவரங்களில் இந்த வகையான சூழானது காணப்படுகிறது. சரிங்களா, தலைகீழ் சூழ் இரண்டாவது வகை. சலாசாவும் மைக்ரோஃபைலும் நேர்கோட்டில் தான் உள்ளது, ஆனால் தலைகீழாக உள்ளது. மற்றொரு சிறப்பு, இந்த மைக்ரோஃபைலும் சூழ் காம்பு அருகருகே உள்ளது, பக்கம் பக்கமே இருக்கு பாருங்க. இது அனாட்ரோபஸ். அடுத்து இந்த நிலை பாருங்க, ஹெமி அனாட்ரோபஸ். ஹெமி, ஹெமி என்ன பாதி, ஹெமி அனாட்ரோபஸ், அனாட்ரோபஸ் பகுதி தலைகீழ் கொண்டது, பகுதி பாதி தலைகளாக உள்ளது. இது எந்த குடும்பத்தில் இருக்குனாக்க, ரனன்குலஸ் குடும்பத்தை உள்ளது, ரனன்குலஸ் ரனன்குலசி இந்த குடும்பத்தைச் சேர்ந்த சூழ்களில் இந்த வகை இருக்கு, ஹெமி அனாட்ரோபஸ் ரனன்குலஸ். இதுல பாருங்க எப்படி இருக்குனாக்க, நேராக உள்ளது பாருங்க, நேராக உள்ளதா, சலாசாவும் மைக்ரோஃபைலும் நேராக உள்ளது, ஆனால் எப்படி உள்ளது, 45 டிகிரியில் உள்ளது. இதுவும் நேராகத்தான் உள்ளது, இது 90 டிகிரின்னு வச்சுக்கலாம், இது 180 டிகிரி அப்படி வச்சுக்கலாம், தலைகளாக உள்ளது 180 டிகிரியில தலைகளாக உள்ளது. இது 45 டிகிரி கொண்டுள்ளது, 45 டிகிரி அப்படி வச்சுக்கலாம், 45 டிகிரி. இங்க பாருங்க இந்த கோணம், 45 கோணம், 45 டிகிரி கொண்டுள்ளது. சரிங்களா, ஹெமி அனாட்ரோபஸ் சலாசாவும் மைக்ரோஃபைலும் நேராக உள்ளது, ஆனால் இங்க பாருங்க இப்படி இருக்கா, ஹெமி அனாட்ரோபஸ் சூழ் காம்பும் மைக்ரோஃபைலும் 45 டிகிரியில வளைந்துள்ளது, இது ஹெமி அனாட்ரோபஸ். அடுத்தது வளைந்த வளைவுற்ற சூழ், இந்த சூழ் பாருங்க வளைவுற்ற உள்ளது, வளைவுற்று உள்ளதா, கம்பைலோட்ரோபஸ், இது பேர் என்னது, கம்பைலோட்ரோபஸ், கம்பைலோட்ரோபஸ் சொல்றோம் தமிழ் அதுக்கு, கம்பைலோட்ரோபஸ் வளைந்துள்ளது. சரிங்களா, வளைவுற்ற சூழ். என்ன குடும்பத்தில் இருக்க, லெகுமினேசி பருப்பு குடும்பம் சொல்றீங்களா, பழைய பேர் லெகுமினேசி, புது பேர் பேபேசி, பேபேசி குடும்பத்தில் உள்ளது. இதெல்லாம் வரையணும் தம்பி, இதே மாதிரி நீ கலர் அடிக்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி வரையணும். கம்பைலோட்ரோபஸ் வளைந்துள்ளது. அடுத்த சூழ் பாருங்க, ஆம்பிட்ரோபஸ் இருபக்க சூழ், ஆம்பிட்ரோபஸ், ஆம்பிட்ரோபஸ் இந்த கருப்பை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, குதிரையுடைய லாடம் மாதிரி இருக்கா, வளைந்துள்ளது, குருந்து குதிரையினுடைய ஹார்ஸ் ஷூ ஷேப் எம்பிரியோ சாக், ஹார்ஸ் ஷூ ஷேப் எம்பிரியோ சாக், இதனுடைய சிறப்பு பண்பு. பாதி இருபக்க சூழ்னு சொல்றோம், இருபக்க சூழ், அலிஸ்மேனியா குடும்பம், போடோஸ்டோமிய, போடோமேசியே, போடோமேசியே குடும்பம் உள்ளது. இது பக்கம் பக்கம்தான் இருக்கு, ஆனால் வளைந்துள்ளது, இருபக்க சூழ்னு சொல்றது, ஆம்பிட்ரோபஸ், ஆம்பி இருபக்க, ஆம்பிட்ரோபஸ் இருபக்க வளைந்துள்ளது. இது சிறப்பு பாருங்க, சர்சினோட்ரோபஸ் சுருள் வடிவம் உள்ளது, சர்சினோட்ரோபஸ் சுருள் வடிவம் உள்ளது, சுருள் அதாவது ஒரு சூழானது 360 டிகிரி சுழற்சி மேற்கொண்டுள்ளது, ஒரு சுத்தி வச்சிருக்கு, அப்படியே அப்படியே சுத்தி இருக்கு பாருங்க, அப்படியே சுத்தி இருக்கு, இருக்கிறது சுத்தி இருக்கு, இருக்கா இவங்க பாருங்க சுத்தி இருக்கு, 360 டிகிரி சுழல் என்று உள்ளது, சுருள் வடிவ சூழ்னு சொல்றோம்,
சுருள் வடிவ சூழ் சரிங்களா, சர்சினோட்ரோபஸ். இது எடுத்துக்காட்டு ஒப்பன்ஷியா, கல்லி இருக்கு இல்லைங்களா, ஒப்பன்ஷியா சரிங்களா, ஒப்பன்ஷியா அப்படின்னு சொல்றோம். மறுபடியும் பார்க்கலாமா, ஒருவடி வேகமா பார்த்தலாம். சூழ்களுடைய வகை எதை பொறுத்துள்ளனாக்க, சூழ் துளை மற்றும் சூழ் காம்பு சரிங்களா, அல்லது சலாசா. சூழ்துளை சலாசாவை பொறுத்து உள்ளது, இது நேராக உள்ளது சரிங்களா. அதனால நேர்நிலை சூழ் 90 டிகிரி நேராக உள்ளது, நேர்நிலை சூழ். ஆர்த்தோட்ரோபஸ், ஏட்ரோபஸ், ஆர்த்தோட்ரோபஸ் நேர்நிலை சூழ். அனோட்ரோபஸ், அனோட்ரோபஸ் தலைகீழ் சூழ், 180 டிகிரி திரும்பி உள்ளது. ஹெமி அனோட்ரோபஸ், ஹெமி அனோட்ரோபஸ், ஹெமி அனோட்ரோபஸ் பகுதி தலைகீழாக உள்ளது, பகுதி தலைகீழாக உள்ளது, இந்த மாதிரி 45 டிகிரி. கம்பைலோட்ரோபஸ் வளைவுற்ற சூழ், வளைஞ்சிருக்கு சூழானது, வளைந்து உள்ளது. கம்பைலோட்ரோபஸ் வளைவுற்ற சூழ், லெகுமினேசி குடும்பம். ஆம்பிட்ரோபஸ், ஆம்பிட்ரோபஸ் இருபக்க சூழ், இருபக்க சூழ். உள்ள பார்த்தீங்கன்னாக்க கருப்பை சிறப்பு தன்மை வாய்ந்தது, கருப்பை சிறப்பான வடிவம், குதிரையுடைய லாட வடிவம் கொண்டுள்ளது, குதிரையுடைய லாட வடிவம் பெற்று காணப்படுகிறது. அடுத்தது மாணவர்கள் நம்ம பார்க்கறது வந்து சர்சினோட்ரோபஸ், சிறப்பு தன்மை வாய்ந்தது. சுருள் வடிவ சூழ், இந்த சூழானது 360 டிகிரி தலைகளாக உள்ளது, 360 ஒரு சுழன்று காணப்படுகிறது. சர்சினோ ட்ரோபஸ் சுருள் வடிவ சூழ், ஒப்பன்சியா, எடுத்துக்காட்டு ஒப்பன்சியா சரிங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து கருவுறுதல், ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் பகுதியை நம்ம பார்க்க போறோம். நன்றி மாணவர்களே, நன்றி. இதை போன்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் நம்முடைய பகுதியை சேர்ந்த தமிழ் மீடியத்தில், இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதிகமான வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய தாய்மொழியான தமிழில் இந்த மாதிரி வீடியோக்கள் கிடைப்பது, அதையும் தாவரவியல் விலங்கியலில் வீடியோக்கள் கிடைப்பது ஒரு சிறந்த ஒரு புதிய முயற்சி. எனவே அந்த முயற்சியை ஊக்கப்படுத்தும் விதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் tvkbiology.blogspot.in. இதில் ஏதேனும் குறைகள் அல்லது இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்று ஆசிரியர்கள், தாவரவியல் ஆசிரியர் மற்றும் விலங்கியல் ஆசிரியர் கூறினால் அதை மாற்றம் செய்து புதிதாக வெளியிட தயாராக உள்ளேன். நன்றி மாணவர்களே, நன்றி.